ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் பேக் டு திருக்குறள் 664 சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு எஜுகேஷனல் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம திருக்குறள் 664 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைவ் ஓஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்டை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு ஒரு க்ளூ சொல்லித்தரப்போகிறேன். இது ஒரு 2-in-1 வீடியோங்க. ஃபஸ்ட்டு ஃபைவ் ஓஷன்ஸோட நேம் என்னங்கிறத பார்ப்போம். PAISA பைசாங்கிற வேர்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும், ஓஷன்ஸோட நேமை ஈஸியாக எழுத முடியும். அது எப்படின்னு பார்ப்போம். பி ஃபார் பசிஃபிக் ஓஷன், ஏ ஃபார் ஆர்டிக் ஓஷன், ஐ ஃபார் இந்தியன் ஓஷன், எஸ் ஃபார் சதர்ன் ஓஷன், அட் லாஸ்ட்டாக ஏ ஃபார் அட்லாண்டிக் ஓஷன். இந்த பைசாங்கிற வேர்டில் இன்னொரு பெனிஃபிட்ஸும் இருக்குதுங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிக்கெஸ்ட் ஓஷன்ஸ் டு ஸ்மாலஸ்ட் ஓஷன்ஸும் இந்த ஆர்டர் தாங்க வரும். லெட் சி, பசிஃபிக் ஓஷன் இஸ் த பிக்கெஸ்ட் ஓஷன், அண்ட் தென் செகண்ட் பிக்கெஸ்ட் ஓஷன் இஸ் அட்லாண்டிக் ஓஷன், தேர்ட் ஓஷன் இஸ் இந்தியன் ஓஷன், அண்ட் தென் செகண்ட் ஸ்மாலஸ்ட் ஓஷன் இஸ் சதர்ன் ஓஷன், அண்ட் தென் த ஸ்மாலஸ்ட் ஓஷன் இஸ் ஆர்டிக் ஓஷன். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓஷன்ஸோட நேம் வந்து ஏல ஸ்டார்ட் பண்ணுதுங்க. ஸோ அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அட்லாண்டிக்கில் தான் வந்து நிறைய வேர்ட்ஸ் இருக்குது, ஆர்டிக்கில் கம்மியான வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு அட்லாண்டிக்ங்கிறது பிக்கெஸ்ட்டுன்னு ஆர்டிக்குங்கிறது ஸ்மாலஸ்ட் ஓஷனுங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியுங்க. கண்டிப்பாக இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டான யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம திருக்குறள் 664 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். கீப் வாட்சிங்.